தானியேல் ஜெபிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபிக்கிறார். சொல்லுங்க ஜெபிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிறார். கமா சொல்லுங்க, ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறார். சொல்லுங்க, சொல்லிட்டாருங்க, ஜெபிக்கிறார். 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 எது வரைக்கும் ஜெபிச்சார்னா, அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபிச்சார். Pango shabareya thora lenka moka. Hey, when the devil is seriously fighting a battle against you, you got to engage him in a serious battle. Pisasu unga kudumbathukku varadama unga vaalkaikku varadama avan serious a sanda podumbodhu neenga assault ah ukkaandu andavare aashirvadhinga va enakku nanma senjirukke neenga romba nallavar yesuvin moola vendukuren nalla pidave inda jabalam velaikagaadhu ungalku munnal irukkira periya madila irukku nu sonna adha odakkenu solunga odakkenu சொல்லுங்க, உதைக்கணும் 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 உதைக்கணும். அது இடிஞ்சு விழுற வரைக்கும் உடைக்கணும். உங்களுக்கு முன்னால் இருக்கிற மதில் பெரிய மதில், அத சுத்தி வரணும், சுத்தி வரணும், சுத்தி வரணும். எது வரை சுத்தி வரணும்னா, கீரல் விழுகிற வரைக்கும் சுத்தி வரக்கூடாது, அது கீழே விழுகிற வரைக்கும் சுத்தி வரணும். I prophesy over you. Some of you are in the last lap of your miracle. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தின் கடைசி சுத்தில் இருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், சுத்தறத நிப்பாட்டாத, சுத்தி வாங்குறாரு. ஜெபிக்கிறத நிப்பாட்டாத, ஜெபிங்கிறாரு. உபவாசிக்கிறத நிப்பாட்டாத, உபவாசிங்கிறாரு. எது வரைக்கும் உபவாசிக்கணும்னா, நீங்க கேட்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் உபவாசிக்கணுமே. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன சொல்றானா, ஹே நீ பாருப்பா, மூணு நாள் சுத்தி வந்தியா? ஆமா, மூணு நாள் சுத்தி வந்தேன். ஏதாவது கீரல் இருக்கா? The devil is telling you, hey, you've been going around it for 3-4 days. Has a brick chipped off it? Has a crack formed? Nothing has happened. If it hasn't happened for 4 days, it's not going to happen on the 5th day. பிசாசு என்ன சொல்றானா, 6 நாள் சுத்தியும் ஒரு கீரல் கூட விழலப்பா, 7th நாள்ல நீ சுத்தறப்ப மட்டும் என்ன மேஜிக்கா நடக்க போகுது அப்படின்னு பிசாசு சொல்றான். ஆண்டவர் என்ன சொல்றாருனா, நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு நினைக்கும் போது நான் ஸ்லோ மோஷன்ல கிரியை செய்ய மாட்டேன். ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைச்சார்னா அது அவர் திடீர்னு பண்ணுவார். பாம்பா பௌஷா பா பா கோ ஆண்டேரா லோங்கோ மோஷேயா. கம் ஆன், லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே, ஐ அம் ப்ரிபேரிங் மைசெல்ஃப் ஃபார் எ சடன் மிரக்கிள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் என் வாழ்க்கைய ஒரு திடீர் அற்புதத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, ஒரு திடீர் அற்புதத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். 30 வருஷம் கல்யாணம் நடக்கல, இனி 31 வருஷத்துல உனக்கு நடக்க போதா? ஆண்டவர் சொல்றார், அது திடீர்னு நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிசாசு சொல்றான், ஒரு கல்லு கூட விழலையே, நீ 6 நாள் சுத்தி வந்தையே, ஒரு கீரல் கூட விழலையே, 7th நாள் என்ன நடக்க போகிறது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நியமித்த நேரம், நான் தீர்க்க தரிசனமாக என்னுடைய இருதயத்திலே யோசித்து நியமித்த நேரம் வரும் பொழுது அந்த அற்புதம் திடீரென்று நடக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். The bricks in the walls of Jericho, they never they came down one by one. They did not chip off one after other. But when the time that God had appointed came, they just fell flat in a moment. ஆண்டவர் நியமித்த நேரம் வந்தப்போ அது திடீர்னு நடந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, திடீர்னு நடக்கும், திடீர்னு நடக்கும். Some of you that is in the ministry, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இதுவரைக்கும் பண்ணியும் இந்த ஊழியத்துல எதுவுமே நடக்கலையே, ஆண்டவர் என்கிட்ட பேசினார்னு சொல்லிதான் ஆரம்பிச்சேன், ஒன்னும் பெருசா நடந்த மாதிரி இல்லையே. ஆண்டவர் சொல்ல, நான் பண்ற காரியம் எல்லாம் ஸ்லோ மோஷன்ல நடக்காது, திடீர்னு நடக்கும்.